அம்பலவாண தேசிகர் தசகாரியம் 36 நம்ம பார்க்கணும். 36 மந்திரம், 36 மந்திரத்துக்கு பொருள் சொல்லுங்க. சிவா திருச்சிற்றம்பலம், தென்னாருடைய சிவனே போற்றி நாட்டவருக்கு இறைவா போற்றி எழுதுங்க. அறிவை 36 மந்திரம், அறிவை தடுக்கின்ற ஆணவம் அளவும் அறிவை தடுக்கின்ற ஆணவம் அளவும் யான் என்று கருதப்படும் உடம்பும் புரியுதா? ஈட்டப்படுகின்ற வினைகளும் நாலாம் சத்தினிபாதத்தில் குருவின் நயன தீக்கையால் நீங்கும். அதாவது மலங்களும் மூவகை வினைகளும் நீங்கும். அதில் குறிப்புரையெல்லாம் ஒன்றும் இல்லை, சுருக்கம் வேணால் எழுதிக்கிடுங்க. சுருக்கம், அறிவை மறைப்பது ஆணவமலம். ஒன் பை ஒன்னா எழுதுனீங்கன்னா, பத்தியா எழுதலனீங்கன்னா அது சுருக்கமாக மாறிடும். ஆணவமலம் மறைப்பால் உயிர் உடம்பை நான் என்று கருதும். அடுத்தது, அதனால் வினைகள் ஈட்டப்படும். நான்காம் சத்தினிபாதத்தில் குருவால் இவைகள் நீக்கப்படும். அவ்வளோதான், நான்காம் சத்தினிபாதத்தில் குருவின் நயன தீக்கையால் இவைகள் நீங்கும். முப்பத்தி ஏழாவது மந்திரம், முப்பத்தி ஏழாம் மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறோம். பிராரத்த வினையை நுகரும் வரை உடம்பு இருக்கும், உடம்பு இருக்கும், பிறவி இருக்கும், வலிமை குன்றிய ஆணவ மலத்தை குரு வந்து நீக்குவார். இந்த இடம் ஒரு அழகான நல்ல பாயிண்ட். இதுவரை இன்பமாக தெரிந்த உலகம் இப்போது துன்பமாக தெரியும். இந்த இடம் தான் பற்று போகிற இடம். உலகம் எதா தெரியணும், இதுதான் பற்று போகிற இடம். நேற்று ஃபுல்லாக இதான் பேசணும். நம்ம சைவத்தில் 7 படியில் முதல் படியில் கூட ஒழுங்காக நின்றுக்கிடாமல் சைவம் பண்ணுறேன் சைவம் பண்ணுறேன்னு என்ன செய்கிறோம், சொல்கிறோம். புரியுதா? முன்பு இன்பமாக தெரிந்த உலகம் துன்பமாக தெரியும். அப்போதான் பிறவியில் பற்று போகும். அப்போது குரு இப்பக்குவம் கண்டு இறங்கி ஞானதீக்கை தந்து சஞ்சிதத்தை ஒழிப்பார். அதில் வந்து ஆசிரியர் நேராக பேசுகிறார், நான் ஒழித்தேன்னு சொல்கிறார், ஒழித்தோம் அப்படி சொல்கிறார். பிராக்கெட்டில் கூட ஒழித்தோம்,
ஆன்மாவுக்கு அந்நியமாய் சேர்க்கப்பட்ட தத்துவ சுத்தி நிகழ்த்தப்படும் உடல் சார்பு போகும். தத்துவ சுத்திங்கிறது தத்துவ ரூபம் தத்துவ தரிசனம் வரைக்கும் நம்ம செய்திடலாம். தத்துவ சுத்தி உங்களுக்கு வந்திருக்குன்னா எதில் சார்பு இருக்கக்கூடாது? உடல் சார்ந்த சார்பு இருக்கக்கூடாது. அடுத்தது பல பிறவிகள் தொடர்வது குறிப்புரை. பல பிறவிகள் தொடர்வது தொடர்வதால் ஆன்மா படிமுறையில் பல சமயங்களை அறியும். சைவத்தை அடையும். சரியாதிகளால் சரியகிரிய யோகங்களால் அர்த்தம் சரியாதிகளால் மலபரி பாகம் வரும். அதாவது ஆணோமலத்தினுடைய சக்தி தேயும், மலபரி பாகம் வரும். சிவன் குருவாக வந்து எஞ்சி இருக்கின்ற மலசக்தியை போக்குவார். இதில் ஒரு திருவாசக பிரமாணம் கொடுத்துருக்காங்க. கீர்த்தி திருவகவரிலிருந்து, என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் அப்படிங்கிற பகுதியை கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தினுடைய சுருக்கம் பார்க்கலாம். பிராரத்த கண்மம் உள்ளவரை பிறவி உண்டு, ஒன் பை ஒன்னா எழுதுங்க. பிறவியால் ஆணோமல வலி குறையும், அந்த மலத்தையும் குரு நீக்குவார். வலி குறையும், எஞ்சி இருக்கிற மலத்தையும் குரு நீக்குவார். ஒன் பை ஒன்னா சின்ன சின்ன சென்டென்ஸாக எழுதுங்க. அதே கருத்து தான் வரும், கொஞ்சம் எளிமையாக இருக்கு. சிவனெறியால் இன்ப உலகம் துன்பமாக தெரியும், இன்பம் தந்த உலகம் துன்பமாக தெரியும். பிறப்பின் மேல் பற்று போகும். ஞான தீக்கையால் சஞ்சிதம் நீங்கும். தத்துவ சுத்தி ஏற்படும். இந்த குறிப்புரையிலையும் ஒரு சின்ன பாயிண்ட் திரும்ப நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கிடணும். பல பிறவியால் படிமுறையில் பல சமயங்களை அறிந்து சைவத்துக்கு வரும். சரியாதிகளை இயற்றி மலபாகம் பெறும். அது பிற உள்ளது இயல்பான செய்தி தான். இந்த பகுதி நல்ல பகுதி.
ஏற்றி ஏற்றுவதால் மலபரி பாகம் வரும். குறிப்புரையில் அது முக்கியமான செய்தி. அதாவது பற்றுக்கள் விடாதவரை ஞான மார்க்கத்துக்குள்ளே என்ன செய்ய முடியாது, வர முடியாதுங்கிறது ஸ்டாண்டர்டு. அதைத்தான் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்தாலே போதும். 38வது மந்திரம் எழுதுங்க. உடல் தனித்து நிற்காது, தத்துவ சுத்தி பெற்ற உயிர் உடலோடு சேராது. சிவனும் உடம்பில் சேரமாட்டார். இறைவன் ஆன்மாவில் இருந்து இறைவன் ஆன்மாவில் இருப்பதால் உடம்புக்கு வேறாக செல்ல மாட்டான். ஆன்மாவைப் போல இறைவனும் உடம்போடு ஒத்து நிற்பான். இது கொஞ்சம் திரும்ப திரும்ப படித்தா தான் புரியும். இந்த மந்திரத்தில் நிறைய கேள்விகள் வரும், விளக்கம் பாருங்கள். 37வது மந்திரத்தில் தத்துவ சுத்தியால் உடல் சார்பு நீங்கும் எனப்பட்டது. 37 தானே, 37வது மந்திரத்தில் தத்துவ சுத்தியால் உடல் சார்பு நீங்கும் என்பது உணர்த்தப்பட்டது. அப்படியானால் உடல் தனித்து நிற்காதே, உடல் சார்பு விட்ட உயிர் இறைவனை சாரும். சிவனும் உடம்பை சாரப்போவதில்லை. உடலோடு நிற்பது யார் என்ற கேள்விக்கு இது விடை தருகிறது. தொடர்ந்து எழுதுங்க. திருவாசக பிரமாணம் கோயில் திருப்பதியம் 10வது மந்திரம். எந்தையே ஈசா உடலிடம் கொண்டாய், அதான் விடையாக கொடுத்துருக்காங்க. புரியுதா? இதனால் ஜீவன் முக்தரின் உடலை சிவபெருமான இடமாக கொள்வான். இதுதான் அந்த மந்திரம் முழுவதும் புரியலன்னா அந்த வரி புரிஞ்சால் போதும். என்ன புரிஞ்சால் போதும்? சிவன் முக்தரின் உடலை சிவபெருமான் தனக்கு இடமாக கொள்வான். மேற்கண்ட திருவாசகத்தில் கொண்டது எந்தன்னை என்று கூறியதால் உடலை அந்த ஆன்மாவை தனக்குள் புகுத்தி புகுத்துவான்னு போடுங்க. இறைவன் செய்கிற செயல் ரெண்டுங்க, ஆன்மாவை தனக்குள் புகுத்துவான் டேஸ் போட்டு ஒன்று போட்டுவிடுங்க.
ஜீவன் முக்தரின் உடம்புக்கு வேறாக செல்ல மாட்டான் டேஷ்போர்டு ரெண்டு போட்டுடுங்க அவ்வளவுதான். இந்த மந்திரத்தில் ரொம்ப போட்டு நம்ம குழப்ப வேண்டியதில்லை. ஜீவன் முக்தனுக்கு உடம்பு மேலே பற்று போயிடும். பற்று போன பிறகு உடம்பு கூட நிற்கிறது யார், இவனா இறைவனா? இந்த கேள்வி வருது. அந்த கேள்விக்கு என்ன பதில்னா இவ்வளவு தான். என்னது, அந்த ஜீவன் முக்தனுடைய உடலை சிவபெருமான் தனக்கு எதாக கொள்வார், இடமாக கொள்வார். அவர் தனக்கு இடமாக கொள்வார், தனக்கு இடமாக கொள்வார். ஜீவன் முக்தனுடைய ஆன்மாவை தனக்கு உள்ளே வச்சுக்கிடுவார். அவனுடைய உடம்பில் அவர் என்ன செய்வார், இருப்பார். அவ்வளோதான் விஷயம். வேறு அதுக்குள்ளே வேறு ஏதாவது தோண்டிங்கன்னா குழப்பி விட்டுறோம். புரியுதா? எத்தனை மந்திரம் வந்திருக்குது நமக்கு? மூணு மந்திரம் வந்திருக்குது. சரிதானுங்களா? இதை பாருங்கள், சிவா இந்த அளவில் நிறைவு